படம் வந்து ஐ திங்க் தனுஷோடைய சிக்னேச்சர் மூவி. தனுஷோடைய ஒன் ஆஃப் த மூவிஸ்னு சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அண்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் பெஸ்ட்டு. நம்மளுக்கு தெரியும், நீங்கள் வந்து வேலையில்லா பட்டதாரியில் வந்து தனுஷ் வந்து ஒரே ஒரு சீனில் விரும்பாண்டின்னு திரும்புவார் ஒரு பாட்டில். அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த டான்ஸ்லேயே நடிப்பை காமிச்சவர் அவர். அப்படி இருக்கிறப்ப நானே வருவேன், நான் இப்போ கொடுத்துருந்தேன் ஒரு ரிவ்யூ, அதில் எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஸோ இந்த மூவியில் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் தனுஷ் ஆக்ட் அண்டு நேச்சுரலிட்டி டு தி கோர். நேச்சுரலாக இருக்குது மூவி, எந்த இடத்துலையும் ஒரு ஃபேக்னஸ் இல்லவே இல்லை. அண்டு ஹீரோயின் பாட்டும் ஆல் த்ரூ த மூவி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஹீரோயின். அண்டு த அதர் கேரக்டர் இந்த மூவி வந்து இன்னொரு விமன் கேரக்டர் வந்து அவங்க பைக் ஓட்டுறது, அவங்க தனுஷ்க்கு ஈக்குவலாக போகிறது, எல்லாருக்கூடையும் நான் வந்து விட மாட்டேன் இந்த இடத்துன்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் எடுத்த ஒரு விஷயம். பிரிட்டிஷோடைய இடத்துல பிரிட்டிஷ் காலத்தில் எடுத்த ஒரு விஷயத்துக்கு விமனுக்கு இவ்வளோ பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபெமினிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை வந்து உடச்செறியக்கூடிய அந்த விஷயங்களை ஃபுல்லாக ஒரு தனி மனிதனாக இருந்து தனுஷ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வி கேன் அப்ரிஷியேட் ஹிம் டு தி கோர். அந்த நடிப்புக்கு வந்து சொல்லவே வேணாம். நம்ம சிவாஜி கமலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுஷை வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாகவே சேர்க்கலாம். அவரோட ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஒரு கண்ணிலையும் ஒரு ஒரு விஷயங்களையும் அந்த நடிப்பு இருக்கவே செய்து, அதோட அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த குற்றாலம் அந்த ஏரியாவில் வந்து அந்த காட்டு பகுதிகளெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையாகவும், அந்த கோயில் சீனில் வந்து 600 வருஷத்துக்கு பிறகு அந்த பீப்புள் வந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறக்கூடிய அந்த விஷயங்களையும், நிலத்தை வந்து எப்படி ராஜாக்கள் அபகரிச்சுக்கிறாங்க, நம்ம ஆட்களே எப்படி நம்ம ஆட்களுக்கு வந்து எதிரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் மூவி கேன் பி அப்ரிஷியேட்டட் பை தி தமிழ் ஆடியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிவராஜ்குமார் ஆல்சோ ஹாஸ் அந்த லாஸ்ட் கிளைமே லாஸ்ட்டில் வர்றார் இல்லையா சிவராஜ்குமார், அந்த இடத்துலையும் வந்து ஹைலைட் நிறையவே இருக்குது. படம் வந்து அருமையா இருக்குது, நல்லா வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்குங்கண்ணே. எனக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல வந்து எஞ்சி தட்டி கூப்பிடுவார் வாடா வாடான்னு அந்த ஒரு வீரம் ரொம்ப பிடிச்சது. செமையாக இருந்தது ப்ரோ, செமையாக இருந்தது. சாப்டர் வைஸ் பிரித்தது செமையாக இருந்தது. தனுஷோட ஆக்டிங் செம. இதே மாதிரி 1001-2 நான் எதிர்பார்த்தேன். படம் நல்லாயிருக்குங்க சார், சூப்பராக இருக்குது. மியூசிக்கு நல்லா செம்மையாக இருக்குது. ரெண்டு சாங் இருக்குது, ரெண்டு சாங்குமே நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆக்ஷன் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம் மூவி. படம் போட்டு தனுஷ் வந்து ஒரு புது கெட்டப் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. படம் போட்டதுலேருந்து நம்ம முடிகிற வரைக்கும் எப்படா ஒரு சில படம்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் போகுது, நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குங்க. எல்லாமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆக்டிங் செம்மையாக இருக்குது, மெசேஜ் இருக்குது. நம்மளோட பழைய காலத்தில் அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தினா கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதை எப்படி போகணும் அப்படின்ற விஷயத்தான் மெசேஜாக சொல்லியிருக்காரு. படம் பார்க்கும் போது எல்லாமே தெரியும் சார். ஒரே